ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் சிஸ்டர்ஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, முட்டை சீஸ் பணியாரம் தான். இது எப்படி வீட்டை செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முட்டை, சீஸ் எடுத்திருக்கேன். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பணியாரக்கல் எடுத்துருக்கேன், நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பணியாரக்கல் நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கிறேன். இதில் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, 1 ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். இது கூட நம்ம துருவி வச்சுருந்த சீஸை வந்து நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் முட்டை சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நான் அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கிறேன். முட்டை சீஸ் பணியார் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்ல ஒரு சீஸ் ஃப்ளேவரோட முட்டை சீஸ் பணியார் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.